ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆல் இஸ் வெல் ராஜி நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி இன்னைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு வந்திருக்கேன் இயற்கையை ரசியுங்கள் ரொம்ப சந்தோஷமான டாபிக் எல்லோரும் உற்சாகமாக இருங்க இந்த டாப்பிக்குள்ளே நிறைய நல்ல விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த டாப்பிக் உள்ள பேட்டு நீங்கள் வெளியில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமயமாக இருப்பீங்க அதற்கு நான் கேரண்டி இந்த வீடியோவை முதல்லேருந்து கடைசி வரையும் பாருங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போது இந்த டாபிக் உள்ளே போகிறோம் நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா நினைவு தெரிஞ்ச வயசுலேருந்து யோசிச்சு பாருங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் குழந்தையா இருக்கும்போது இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு புத்தம் புதிய பூமி புத்தம் புதிய வானம் எல்லாமே புதுசாக தெரியுது செடி கொடிகள் மர அசைவுகள் பறவைகளின் சத்தங்கள் விலங்குகளின் அசைவுகள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே வியக்கத்தகு அப்படி ஒரு கொண்டாடுவோம் நம்ம ஒரு குழந்தையா இருக்கும்போது ரசிச்சு சிரித்து மகிழ்ந்து புருவத்தை உயர்த்தி எப்படி பார்ப்போம் இந்த உலகத்தை அவ்வளோ வியந்து பார்த்துருக்கும்ல அப்போ ஒரு குழந்தைக்கு இறைவனின் படைப்பில் உள்ள அதிசயங்கள் புரிகிறது நம்ம வயது ஏற ஏற இயற்கையை ரசிக்கிறத மறந்தே போயிடுறோம் பிறக்கும் போது எவ்வளோ விஷயங்களை நம்ம ரசித்து ரசித்து பார்த்து கொண்டாடுறோம் அந்த சந்தோஷம் நீங்கள் வளர்ந்து பெரிய ஆள் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலல்ல அப்போ எப்போ நீங்கள் இழந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் எது இருந்தால் சந்தோஷமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஸ்ட்ரெஸ்ஸு உங்கள்கிட்ட உள்ள நுழையுதுங்கிறத யோசிச்சு பாருங்க கவலைகள் எப்போ குடி புகுதுன்னு யோசிச்சு பாருங்க குழந்தையாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் எல்லாருமே இருந்திருக்காங்க வளரும்போது எல்லாத்தையும் இழந்துட்டோம் என்ன விஷயத்தை நம்ம இழந்தோம் நம்ம குழந்தையாக இருக்கும்போது எதெல்லாம் சந்தோஷமாக இருந்ததோ இப்போ அது இல்லை ஏன்னா இப்போ வந்து நம்ம பொருள் தேடுறதுலேயும் பணம் சேமிக்கிறதுலேயும் பேர் புகழ் நம்மளை எல்லோரும் நல்லா கொண்டாடணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மட்டும் நுழைச்சிட்டு நம்ம ந குழந்தைத்தன்மையை இழந்துட்டோம் அதனால தான் எல்லோரும் இப்போ சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் எப்போ வந்து பழைய மாதிரி குழந்தைத்தன்மை உங்களுக்குள் நுழைகிறதோ அன்றைக்கே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ அது எப்படி கிடைக்கும் குழந்தையா மாறணும் நீங்க எப்படி சின்ன வயசுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரசிச்சு ரசிச்சு பார்த்து அனுபவிச்சு சந்தோஷப்பட்டீங்களோ இப்பயும் போய் பாருங்க அதே விஷயங்கள் உலகத்தில் இருக்க தான் செய்யுது நீங்க குழந்தையா இருக்கப்ப எப்படி சூரியனை பார்த்தீங்க ரொம்ப அப்படியே கண் கூசி இப்படிலாம் எப்படி நல்லா ரசிச்சு பார்த்துருப்பீங்க இப்பயும் போங்க உங்க மாடிக்கு போங்க சூரியனை பாருங்க அதனோட கதை கதைப்ப அனுபவிங்க இப்பயும் ரொம்ப சந்தோஷமா தாங்க இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்குங்க இப்பயும் ஒரு குருவி காக்கை அதனோட மண்டையை ஆட்டுறதும் அது ஆட்டுற அழகையும் பார்த்து ரசிங்களேன் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்கும் இப்பயும் செடி கொடிகளின் அசைவுகளை பாருங்களேன் எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது வா அப்படியே வானத்தை பாருங்கள் மேகக்கூட்டங்கள் எப்படி நகர்ந்து செல்லுது விதவிதமான மேகக்கூட்டங்கள் எவ்வளோ டிசைன் பிரிண்ட் பண்ணுறாரு ஆண்டவன் அதிசயமாக இருக்குங்க ஒரு தடவை ஒரு மேஜிக் டிசைன் போடுறாரு அடுத்த தடவை அப்படியே மாற்றி இன்னொரு ஒட்டக டிசைன் வருது டால்ஃபின் டிசைன் வருது விதவிதமாக மேகக்கூட்டங்கள் நம்ம பார்த்து ரசிக்கலாம் இப்படி எத்தனையோ விஷயங்கள் எம்மா சொல்கிறதுக்கு அளவே இல்லை இறைவன் படைப்பில் அத்தனையுமே அதிசயம்தான் இத்தனை அதிசயத்தையும் கண்டு ரசிக்கிறதுக்கு நம்ம வாழ்னாலே போதாதுங்க நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம் லைஃப் இஸ் ஷார்ட் நம்மலாம் ஒரு வாழ்க்கையை கொண்டாடணும் இருக்கிற கொஞ்ச நாளில் கவலைகளையும் துக்கங்களையும் வருத்தங்களையும் உள்ளே சமந்துட்டு இருக்கக்கூடாது அதுவும் மெயினாக பொருள் தேடுறதுலேயே நம்ம அந்த கவலைகள் துக்கங்கள் எல்லாமே இருக்கிறதே அது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷத்தையும் கொண்டாட வேண்டும் ஏழையோ பணக்காரனோ ஆண்டவன் எல்லாருக்குமே இயற்கை அழகை ஒன்றா தான் கொடுத்துருக்காரு அதனால் எல்லாருக்குமே இது சொந்தம் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா இயற்கையை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கலாம் பார்த்திங்கன்னா மழை நேரம் பார்த்தீங்கன்னா எறும்புகள் அப்படியே சாரசாரையாக ஊர்ந்து செல்லும் அதனோட சேமிப்புக்காண்டி அதை சீர் செல்ற அழகே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஜீவன் தான் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ சுறுசுறுப்பாக நல்லா நகர்த்தி சென்று கொண்டிருக்கிறது பார்த்துருக்கீங்களா அதை பார்த்தா கூட ஒரு அழகு தாங்க நல்லா பார்த்தீங்கன்னா விதவிதமான குருவிகள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க என்ன என்னோடய பிரதர் வந்து ஒரு தடவை ஒரு குருவி ஒரு இலை தையல்கார குருவியாக ஒரு இலைய அப்படியே ஒரு டெய்லர் ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்குங்க ரெண்டு இலைய அப்படி ஒரு தச்சு கொடுத்த மாதிரி இருக்கு இப்படி நம்ம இயற்கையின் படைப்பில் இப்படிலாம் ஒரு குருவிக்கு ஒரு டெய்லரோட நாலேஜ் இருக்குமான்னு நம்ம நினைப்போம் அப்படி ஒரு டெய்லர் ஸ்டிச் பண்ண மாதிரி ரெண்டு லீஃப இருந்துச்சு இந்த மாதிரி தூக்குனாங்குருவி கூட்ட பாருங்க எத்தனையோ இது அணில் கூட பாருங்க இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பிரமிச்சு பார்க்கற மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் ரொம்ப வயசானவங்களாக இருப்பாங்க ஆனால் இயற்கையை ரசிக்க தெரிஞ்சாங்கன்னா ரொம்ப அவங்க முகத்தில் சந்தோஷத்தை எப்பயுமே பார்க்க முடியும் இயற்கையை ரசிக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷம் கண்டிப்பாக கேரண்டிங்க வயசானவங்க சின்ன வயசு அப்படிலாம் பார்க்கவே தேவையில்லை யாரெல்லாம் இயற்கையை நல்ல உள்வாங்கி ரசிக்கிற திறன் இருக்கோ அவங்களுக்கு எந்தவித கஷ்டமும் கவலையும் எதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எந்த கவலைகள் வந்தாலும் அவங்களை விட்டு ஓடிவிடும் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அந்த உள்வாங்கிற சக்தி இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்களும் வளர்த்துக்கோங்க இயற்கையை ரசித்து கொண்டாடுங்கள் உங்கள் கவலைகளும் துயரங்களும் ஓடோடிவிடும் இன்றிலிருந்து உங்களை உள்ள இயற்கை காட்சிகளை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள் இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் போடுவேன் உணவே மருந்து மருந்தே உணவு வாழ்க வளமுடன்